ஹலோ, வெல்கம் டு டாப் டக்கர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலான மட்டன் பிரியாணிங்க, செம டேஸ்டியான பிரியாணி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 6-7 தக்காளி எடுத்திருக்கேன், அது கூட பார்த்திங்கன்னா 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். 1 கப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாசி பூ, லவங்கம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே போட்டு தாளிக்கிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நாங்கள் வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ 1 கை நிறையா எடுத்து புதினா போட்டுக்கோங்க, அது கூட 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு சமைச்சிட்ருக்கோம், அதனால் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 8 பேர்கிட்ட நல்லாவே சாப்பிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா, உப்பு உங்களுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 4 டைம்ஸ் கறியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மட்டனை போடணும். எப்பயுமே உப்பு போட்டுட்டு மட்டன் போட்டுட்டு நல்லா உருட உருட நீங்கள் வந்து வதக்கணும். அப்படி வதக்குனீங்கன்னா தான் மட்டனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் பிரியாணியில். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள், தனியா தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் போட்டாச்சு, மட்டன் நல்லா ஃப்ரை. ஸோ இப்போ மட்டன் போட்டாச்சு, நல்லா இந்த கறி உருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணேன். நான் சொன்னேன் இல்லைங்க, கறி எல்லாம் நல்லா உருண்டிருக்கும், நீங்கள் பாருங்கள் எல்லாமே நல்லா ரோல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே போட போகிறோம். இதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், ஏன்னா நம்ம சில்லிஸே பார்த்தீங்கன்னா 15 சில்லிஸ் கிட்டே போட்டிருந்தோம், அதனால் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். அது கூட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இது நல்லா போயிட்டு நம்மளுடைய மட்டனில் இந்த டெக்ஸ்சர் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு கறியை நல்லா வதக்கியாச்சு. எப்பயுமே இன்றைக்கி நாங்கள் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறோம். சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, பாஸ்மதியாக இருந்தாலும் சரி, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ போட்டிருக்கோம், அதனால் 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இது மட்டன்கிறதுனால நல்லா இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விடணுங்க, அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். ஸோ இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல எப்பயுமே ஆவி வரும்போது தான் நீங்கள் விசில் போடணும், விசில் போட்டுட்டு 4 விசில் விட்டுருங்க. ஸோ விசிலெல்லாம் போயிடுச்சுங்க, குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். வாவ், செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, சீரக சம்பா எப்பயுமே 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வச்ச அரிசி இப்போ போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 1 தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டாச்சுங்க, அதில் வந்து நான் கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி எப்பயுமே லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா கொத்தமல்லி பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் பிரியாணியில், ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும்.
இது கூட பாத்தீங்கன்னா ஒரு half lemon சேர்த்துக்கறேன் half கு கம்மியானே சொல்லலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 15 minutes சிம்ல வச்சு ஆஃப் பண்ணலாம் அப்படி இல்லனா ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க சோ எப்பயுமே விசில் எடுத்துட்டு குக்கர் ஓபன் பண்ணுங்க வாவ் குக்கர் ஓபன் பண்ணியாச்சு சாதம் செம்மையா வந்திருக்குங்க சோ இங்க பாருங்க டெக்ஸ்சர் செம்மையா இருக்கு சோ நீங்களும் வீட்ல கண்டிப்பா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்க So eat healthy, be happy, and bye from Surya.